எக்ஸாம்லாம் முடிஞ்சு கோடை விடுமுறைக்கு டூர் பிளான் பண்ணியிருக்கீங்களா? அப்படி முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க போறதுக்கு ஒரு அருமையான இடத்தை பத்தி இப்ப பார்க்கலாம். இப்ப தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லோருக்கும் கொடைக்கானல்னு சொன்ன உடனே ஞாபகம் வர்றது மஞ்சுமெல் பாய்ஸ் தான். ஆனா அங்க இன்னொரு பயங்கர ஃபேமஸான இடமும் இருக்கு. அதுதான் 120 ஆண்டுகள் பழமையான செண்பகனூர் அருங்காட்சியகம். திரு இருதய கல்லூரியில இருக்கிற இந்த அருங்காட்சியகத்தை 1910 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த அலோசியஸ் ஆங்க்லாட் என்ற பாதிரியார் தான் தோற்றுவிச்சாரு. இங்க நாம இதுவரைக்கும் பார்க்காத விலங்கினங்கள் பறவைகள்னு ஏராளமான உயிரினங்களை பதப்படுத்தி சுற்றுலா பயணிகளின் பார்வைக்கு வச்சிருக்காங்க. 6 மாசத்துக்கு 1 தடவை இந்த உயிரினங்களை ரசாயன கலவைகள் கொண்டு பதப்படுத்தி பாதுகாத்துட்டு வராங்க. அதோட இந்த உயிரினங்களை பத்தி எல்லோரும் தெரிஞ்சுக்கிற வகையில அதோட பெயர்களையும் தெளிவா எழுதி வச்சிருக்காங்க. ஒரு குழந்தை தாயோட வயித்துல 6 மாதத்துல எப்படி இருக்கும், 7-8 மாதத்துல எப்படி இருக்கும்னு மாதவாரியா கரு வளர்ச்சியோட அமைப்பை இந்த அருங்காட்சியகத்துல பதப்படுத்தி வச்சிருக்கிறத பாக்குறப்போ எந்த தாய்க்கும் ஒரு கணம் உடம்பு சிலிர்த்து சில துளி கண்ணீரே வந்துடும். பழைய படங்கள்ல பெரிய பெரிய வீடுகள்ல சுவத்துல சில விலங்குகளோட தலைய பொருத்தி வச்சிருக்கிறத நாமெல்லாம் பார்த்திருப்போம். அது மாதிரி இங்க காட்டெருமையின் தலை, மான் உள்ளிட்ட விலங்குகளோட உடலை அப்படி வச்சிருக்கிறத பாக்குறப்போ நமக்கும் அந்த நினைவுகள்லாம் வந்துட்டு போறத தவிர்க்க முடியாது. வட்டாம்பூச்சி இப்படி சொன்னாலே நம்ம கண்ணு முன்னால கலர் கலரா வட்டமடிக்கும். அது போல இங்க பல வகையான கலர் கலரான வண்ணத்து பூச்சிகளை பாடம் பண்ணி வச்சிருக்கிறத பாக்குற நம்ம மனசும் பட்டாம்பூச்சி போல சிறகடிச்சு பறக்கும். அது மட்டும் இல்லாம மலைப்பாம்பு, சாரைப்பாம்பு, ஓலைப்பாம்பு, நாகப்பாம்பு மட்டுமல்லாம இது தவிர கேள்விப்படாத பாம்புகள் எல்லாம் இங்க வெரைட்டியா பார்க்கலாம். இத கண்ணாடி பாட்டிலுக்குள் பதப்படுத்தி சேஃபா வச்சிருக்காங்க. அதனால தண்ணீர் பாம்பு கண்டாலே தலை தரிக்க ஓடுறவங்க கூட தைரியமா நின்னு பார்க்கலாம். அதோட பறவைகள் அப்படியே மரக்கிளையில நிற்கிற மாதிரியும் நட்சத்திர மீன்கள், கடல் சங்குகள் உள்ளிட்டவையும் இங்க இருக்கு. 700 வகையான வண்டுகள், விலங்குகளின் தோள்கள், முதுமக்கள் தாளின்னு இங்க பார்க்க வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கு. கொண்டை கழுகு, இறுதி வரை ஒரே இணையுடன் வாழும் இருவாச்சி பறவை மற்றும் பழங்காலத்து நாணயங்கள்னு இந்த அருங்காட்சியகத்துல இருக்கிற எல்லாமே பார்க்க கண்கொள்ளா காட்சியா இருக்கும். 80க்கும் மேற்பட்ட பறக்கும் அணில்கள், முள்ளம்பன்றி, எறும்பு தின்னி, புழுகு பூனை, தேன் குடிக்கும் பறவைகள், பிணம் தின்னும் கழுகு, குறைக்கும் மான், ஊதா கிளிகள், பழங்கால மக்கள் வாழ்ந்த இருப்பிட மாதிரி, இரட்டை தேங்காய்னு நாம இதுவரை பார்க்காத உயிரினங்கள் பொருட்களை இந்த அருங்காட்சியகத்துல பார்க்கிறது கண்களுக்கு மட்டுமல்ல அறிவுக்கும் விருந்துதான். இந்த கோடை விடுமுறையில கொடைக்கானலுக்கு போறவங்க செண்பகனூர் அருங்காட்சியகத்துக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வர மறந்துடாதீங்க. அப்புறம் வருத்தப்படுவீங்க.